நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோட ரெண்டாவது தலைப்பு இரண்டாம் வீடும் தன அதிபதியும் அப்படிங்கிறத பற்றி. சென்ற வீடியோவில் லக்னமும் லக்னாதிபதியும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சற்று சுருக்கமாக ஆனால் தெளிவாக சொன்ன நிலைமையில், இன்றைக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லக்னத்திற்கு ஒரு ஜாதகத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானம் இவை எதற்காக பயன்படுகிறது, அதனுடைய அதிபதி எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கொஞ்சம் இன்றைக்கு பார்த்தலாம். இந்த இரண்டாம் வீட்டில் இருக்கிற ஒரு சூட்சுமம், மீன லக்னம் இரண்டிற்குடையவர் செவ்வாய், துலாம் லக்னம் இரண்டிற்குடையவர் செவ்வாய், இவர் அங்கே ஆட்சியாக இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. பாவர்கள் எந்த நிலையிலும் இருக்கின்ற வீட்டை அவர்கள் அதனுடைய அமைப்பை கெடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் விதி. ஆகவே இரண்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார், அங்கே செவ்வாய் தோஷம் இல்லை, இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நம்பவே வேண்டாம். இந்த மாதிரி விளக்க நூல்கள் எல்லாம் அனுபவம் இல்லாத தன்மையில் ஏதோ போகிற போக்கில் எழுதி கொண்டு போனவைகள். இந்த மாதிரியான மூல நூல்கள் அமைப்புகள்லாம் சொல்லவே வேண்டாம். இரண்டில் பாவக்கிரகங்கள், உதாரணமாக தனுசிற்கு ரெண்டில் சனி ஆட்சியாக இருக்கிறார், உடனே வந்து அது தப்பு இல்லை, அந்த ஆட்சினால் அவருக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிரும், அருமையான குடும்பம் அமைஞ்சிரும். மகர லக்னத்திற்கு ரெண்டில் சனி கும்பத்தில் இருக்கிறாரு, அவரை போல ஒரு அருமையான குடும்பம் அமைந்தவர் யாரும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா குடும்பமே அமையாத நிலையாக இருக்கும். அப்போ இரண்டாம் பாவகத்தில் வந்து என்ன கிரகங்கள், எப்படிப்பட்ட கிரகங்கள் அமைய வேண்டும்? இரண்டாம் வீடு மிக மிக முக்கியமான வீடு. எந்த ஒரு மனிதனுக்கும் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அவன் பிறர் வந்து அவனை ரசிக்கிறபடி ஒரு விதமான பேச்சு திறமைகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே இரண்டாம் வீடு தான். இரண்டாம் வீட்டில் குழந்தைகளுக்குள்ள சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு வரைக்கும் பேசலைன்னு வருவாங்க. இந்த 5 வயது வரைக்கும் பேசவில்லை என்று வருகின்ற குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டோடு இந்த வாக்குஸ்தானத்தோடு செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கும். 3 கிரகங்களும் தொடர்பு கொண்டிருக்கும் போது திக்குவாய் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் பேச இயலாத நிலைமை, ஒரு பேச்சு தெளிவில்லாத நிலைமைக்கு இரண்டாம் வீடுதான். தனத்தையும் குடும்பத்தையும் சொல்லையும் காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய இந்த பாவகமே பொதுவான மாரகஸ்தானம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியது இதுதான். இந்த இரண்டாம் அதிபதி லக்னாதிபதிக்கு பகைவராக வருகின்ற நிலைமைகள்ல, இந்த இரண்டாம் அதிபதி லக்னத்தின் அதிபதிக்கு பகைவராக வரக்கூடிய நிலைமைகள்ல பொதுவாகவே மாரகம் செய்யக்கூடிய தன்மையை அடைந்து விடுகிறார். அதையும் நம்ம பார்த்துக்கணும். வேத ஜோதிடம்ன்றது ஒரு மனிதனுடைய எதிர்காலம் ஒரு பாவகத்தை கணிக்கின்ற முறை உண்மையில சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆக இங்கே பாவக அதிபதி, இரண்டாம் பாவக அதிபதி இப்போது நான் சொன்னதை போல சுவராக இருந்தால் பாவராக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறத பாவக அதிபதியை விட்டு வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மாரகத்தன்மை எப்போது செயல்படும், இரண்டாம் இடம் மாரகம்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ 1, 2 உடையவர்கள் நண்பர்களாக இருந்தால் கூடுதல் நன்மைகள் இருக்கும். ரிஷப லக்னத்தைப் போல 1 உடையவரும் 2 உடையவரும் நண்பர்கள், அதே 1, 2 உடையவர்கள் எதிரிகளாக இருந்தால் கடுமையான சற்று குறைவான பலன்கள் இருக்கும். இரண்டாம் அதிபதி அந்த வீட்டிற்கு 6, 8, 12 மறைஞ்சிருக்கக்கூடாது. இப்போது நான் சொன்னதை போல பாவராக இருந்து அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் இருந்தால் நல்ல பலன்கள், பாவராக இருந்து அந்த வீட்டிற்கு திரிகோணத்தில் இருந்தால் இரண்டாம் நிலை பலன்கள், சுவராக இருந்து அந்த வீட்டிற்கு 5, 9 கோணத்தில் அதே வீட்டிலேயே இருந்தால் 1, 5, 9 இருந்தால் நல்ல பலன்கள், சுவராக இருந்து 4, 7, 10 இருந்தால் இரண்டாவது முதன்மை பலன்கள் அங்கே போனால் இரண்டாவது பலன்கள் இங்கே வந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் பாவராக இருந்தாலும் கூட மீன லக்னத்திற்கு 2 செவ்வாயோ, விருச்சிக லக்னத்தை இது தனுசு லக்னத்திற்கு 2 சனியோ, மகர லக்னத்திற்கு 2 கும்பத்தில் சனியோ, துலாம் லக்னத்திற்கு 2 செவ்வாயோ இருப்பது நல்ல பலன்களை தராது. அப்படி ஒரு நல்ல பலன்களை அது தந்து கொண்டிருக்கிறது, அங்கே ஒரு சுபத்துவமாக இருக்கிறார் என்ற அர்த்தம். இரண்டாம் அதிபதி எந்த நேரத்திலும் சனி செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவம் அடைந்தால் தனமாக்கு குடும்பம் அத்தனையும் முழுக்க கிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆகவே தன காரகன் என்று சொல்லப்படக்கூடிய குரு இரண்டாம் இடத்தில் இருப்பது காரகோ பாவனாஸ்தி போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக தராது. இரண்டாம் வீட்டை சுவர் பார்த்து இரண்டாம் வீடு சுபத்துவமாகி இரண்டாம் வீட்டில் குரு சுக்கிரன் மட்டும் தொடர்புகளோடு இருப்பவர்
ஒரு உழைப்பிற்கு தகுந்த உழைப்பை விட அதிகமான ஒரு கூலி கிடைக்கக்கூடியவராக இருப்பார். இரண்டாம் வீடு பலவீனமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே, இரண்டாம் அதிபதியும் பாவத்துவமாக இருக்கின்ற சூழ்நிலையில ஒருவருக்கு உழைத்த கூலி கிடைக்காமல், இந்த உழைத்த கூலி கிடைக்காமல்னா சம்பளத்துக்கு போயிடுவார். இரண்டாம் வீடு நல்லா இருந்தா தான் அதிகமான பொருள் வரவை குறிக்கக்கூடிய ஒரு இடம், நிம்மதியை குறிக்கக்கூடிய, வாக்கை குறிக்கக்கூடிய, குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆகவே